கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தில் நம்ம ஆதியாகமம் 4 பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே 3 அதிகாரங்கள் முடித்தாச்சு. இது வந்து பைபிளில் இருக்க மொத்த அதிகாரத்தையும் படிக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால நாங்கள் வந்து கீவேர்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம், ஈஸியாக உங்களுக்கு மெமரியில் இருக்கா மாதிரி. இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எங்கள் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களை போல் பயனுள்ளவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதியாகமம் 4. ஆதாம் தம் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதி ஆனாள். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று தன் பிள்ளைக்கு காயீன் என்று பெயர் வைத்தாள். பிறகு ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். ஆபேலும் காயினும் கர்த்தருக்கு காணிக்கையினை கொண்டு வந்தார்கள். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இதனால் காயினுடைய முகநாடி வேறுபட்டது. இருவரும் வயல்வெளியில் இருக்கும்போது காயின் ஆபேலை கொலை செய்தான். இதனை அறிந்த தேவனாகிய கர்த்தர் காயினை நோக்கி, நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலன் தராது என்றும், பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றும் தேவனாகிய கர்த்தர் காயினை சபித்தார். அப்பொழுது காயின், தேவனாகிய கர்த்தாவே, என்னை பார்க்கிற யாவரும் என்மேல் கல்லெறிவார்களே என்று வேதனைப்படுகிறான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் காயினை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்றார். கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். காயின் ஏதேனுக்கு கிழக்கே நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் ஏனோக்கை பெற்றான், ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு தன் குமாரன் பெயரை வைத்தான். ஏனோக்கு ஈராத்தை பெற்றான். ஈராத் மெகுயவேலை பெற்றான். மெகுயவேல் மெத்தூசவேலை பெற்றான். மெத்தூசவேல் லாமேக்கை பெற்றான். லாமேக்கின் முதல் மனைவி ஆதாள். லாமேக்கின் இரண்டாம் மனைவி சில்லாள். ஆதாள் யாபேலை பெற்றான். யாபேல் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். சில்லாள் தூபால் காயினை பெற்றாள். அவன் பித்தளை மற்றும் இரும்பு தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியன் ஆனான். தூபால் காயினுடைய சகோதரி தாமாள். லாமேக்கு தன் மனைவிகளை நோக்கி, எனக்கு காயம் உண்டாக தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொன்றேன் என்றான். காயினுக்காக 7 பழி சுமரும் என்றால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்றான். பின்னும் ஆதாம் ஒரு குமாரனை பெற்று ஆபேலுக்கு பதிலாக தேவன் வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். சேத் தன் குமாரனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இவைகளே ஆதியாகமம் 4 அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான குறிப்புகள் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். யாரெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.